என் பேர் வந்து கிறிஸ்டி ரோபின். நான் சாதியத்தில் 15 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த பொறுப்பு தாதிய உத்தியோகத்தராக இந்த சத்திர சிகிச்சை கூடத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். சத்திர சிகிச்சை கூடத்தில் நான் வந்ததுக்கு, நான் முதலில் வேலை செய்தது வெளி வோட்டில், வோட் கிளினிக் செட்டப்புகளில் வேலை செய்த நான் எங்கே சத்திர சிகிச்சை கூட பொறுப்பு தாதியாக வந்தது வந்து, நாங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்து அதில் 1.5 வருடம் இதுக்கண்டு மேனேஜ்மெண்ட்டுக்கண்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்கு பிறகு தான் இந்த மேனேஜ்மெண்ட் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த சத்திர சிகிச்சை கூடத்தில் பொறுப்பு தாதிய உத்தியோகத்தர் பதவியை ஏற்றிருக்கிறேன். நான் இந்த சத்திர சிகிச்சை கூட பொறுப்பு தாதிய உத்தியோகத்தராக கொழும்பில் பிபிஎஸ் போஸ்ட் பேசிக் காலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் நர்சிங் எஜுகேஷனில் 1.5 வருடம் மேனேஜ்மெண்ட் கற்கனறியை கற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்குரிய பதவியாக பொறுப்பு தாதிய உத்தியோகத்தர் பதவியை இந்த சத்திர சிகிச்சை கூடத்தில் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். கடந்த சில தினங்களாக இந்த சத்திர சிகிச்சை கூட பொறுப்பு தாதியாக இருந்தாலும் இந்த தாதிய உத்தியோகத்தர்ன்ற வகையில் இந்த சத்திர சிகிச்சை கூடத்தில் பொதுவாக நோயாளர்களுக்குரிய சத்திர சிகிச்சைகளுக்கு உதவியாக வைத்தியர்களுக்கும், அது தவிர இந்த சத்திர சிகிச்சை கூட சம்பந்தமான தேவையான பொருட்களை வழங்குதல் சம்பந்தமாகவும் எங்களை தாதியர்கள் இந்த சத்திர சிகிச்சை கூடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் மாணவர்கள் படித்து முடித்தவர்களுக்கும் நாங்கள் கூற விரும்புவது என்னென்றால், அவர்கள் தாதியத்தில் இணைஞ்சு மேலும் எங்கள் தாதியர்கள் பற்றாக்குறை இருக்கிறபடியே நாங்கள் இந்த தாதியத்தில் இணைந்து எங்கள்ட பலத்தை வலுவாக்கி மேலும் எங்கள்ட சேவையை செய்ய வேணும் என்று சொல்லி தெரியப்படுத்தி கொண்டு வந்தோம்.